வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண் சட்டி சிக்கன் தொக்கு தான் பண்ண போகிறோம். இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருளாக என்னென்னதை பார்த்துருவோம். 1/2 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய சைஸ் வெங்காயம், 1 பெரிய சைஸ் தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர், 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு எண்ணெய். இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ நான் அடுப்பில் மண்சட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். அது ஹீட் ஆகட்டும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினந்தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. நான் இதோட வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதோட இந்த கறியை ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா கொஞ்சம் அந்த தண்ணி போக நல்லா சுருண்டு வரணும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்கலாம் லோ ஃப்ளேமில். கறி நல்லா முக்கால்வாசி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு லோ ஃப்ளேம்லேயே 1-5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது நடுவில் இந்த தக்காளியை கொஞ்சம் நேரம் ஆட் பண்ணிடலாம். இதை இது நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மசிக்கிட்டு இந்த தக்காளியும் இதோடு சேர்ந்து. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். அது கூட கரம் மசாலா. நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் அப்படியே பெரட்டி விடலாம். அப்படியே 1-2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ நான் இது கூட 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும் இந்த குழம்பு தொக்கு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கிரேவி நல்லா திக்காகிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.